ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது துருப்பிடிக்கிறது எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதுவும் அதோட ஆரம்ப ஸ்டேஜ்லேயே எப்படி தடுக்கிறது. அது வந்து இப்போ நான் மாடலர் கிச்சனில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ரைக், அதாவது கரண்டி அந்த வைக்கிறது மெயினாக இது எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். இதில் பார்த்திங்கன்னா நாளடைவில் இந்த மாதிரி ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்லேயே அது உருவாக ஆரம்பிக்கிறப்பையே தடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்பப்போ வந்து சும்மா ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை வைப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு துரு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதில் நீங்கள் செய்யணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வினிகர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா லெமன் ஜூஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு நான் ஒரு காட்டன் அந்த மாதிரி எதுலையாவது ஒன்று நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் பண்ணிங்கன்னா பின்னாடி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து நீங்கள் நல்லா ஊற வைக்கிற மாதிரி அங்கங்கே எந்தெந்த இடத்துல இருக்கோ மெயினாக இது வந்து இந்த மித்ததுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த செக்ஷனுக்கு வந்து எந்த கவரும் கொடுக்கல. ஸோ மெயினாக இதுதான் எல்லாத்துக்குமே துரு பிடிக்கிறோம், அது வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பாத்திரத்தில் துரு பிடிக்க ஆரம்பிக்கிறப்ப கூட இதே மாதிரி வினிகரில் நல்லா ஊற வச்சிங்கன்னா, இல்லை லெமன் ஜூஸில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். நிறைய பேர் கேட்குறீங்க வினிகர் பேக்கிங் சோடா இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸில் தான் நீங்கள் டிப்ஸ் சொல்கிறீங்கன்னா, பட் மேக்ஸிமம் நான் வந்து அதில் ட்ரை பண்ணி பார்க்குறனால வந்து அதோடய பலன் எனக்கு தெரிகிறனால தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுல டிப்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்பவே வந்து ஊற வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே அந்த வினிகர் அங்கங்கே தொட்டு ஊற வச்சிங்கன்னா அது நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப துரு பிடிக்காது. இது வந்து போட்டு வந்து எப்படியும் இப்போ வந்து 1 இயருக்கு மேலே ஆக போகுது, 1 இயர் ஆக போகுது. இவ்வளோக்கு நாங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கனால தான் இது வந்து துரு வராமல் இருக்குது. எப்போனா நீங்கள் பாத்திரத்தை கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம், ஃபுல்லாக விளக்குன பாத்திரம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இதில் வைங்க. இப்போ உங்களுக்கு கிட்ட வந்து நான் ஊற வச்சதோட எஃபெக்ட் எப்படின்னு கிட்ட காமிக்கிறேன். கிட்டக்க நீங்கள் போனீங்கன்னா நல்லா அழுத்தி அந்த ஒரு ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷு அந்த மாதிரி எதுலையாவது உள்ள பேப்பரை அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு, இந்த பாருங்கள் இந்த இடத்துல நல்லா துரு இருக்குது. நம்ம நம்ம கையாலே ப்ரெஷர் அப்படி லைட்டாலாம் தேய்ச்சாலாம் வந்து வினிகர் போட்டாலுமே லைட்டாக தேய்ச்சிங்கன்னா வராது. உங்கள் ஹேண்டாலும் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறப்ப உங்களுக்கு அந்த அழுக்கு வினிகர் ஊறி அந்த ஃபார்முலா இதானதுக்கப்புறம் அப்படியே அப்ளை ஆகி வருது. ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் கையை வச்சு நல்லா தேய்க்க முடிகிற அளவுக்கு தேய்ங்க, இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதை மேலே வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி தேய்ச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் விழுகாமல் அதே சமயம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து துருவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். பாத்திரத்தில் வர்றப்பையும் நீங்கள் இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். எப்பயுமே பாத்திரம் வைக்கிறப்ப இந்த மாதிரிலாம் தண்ணி நல்லா தொடச்சிட்டு பாத்திரத்தை வைக்கிறது நமக்கு நல்லது. துரு சாணம் அதில் அதிகமாக பிடிக்காது. அப்படி துரு பிடிச்சாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அதில் உள்ள துருவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் ரெகுலர் பேசிஸாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வர்றப்ப இந்த மாதிரி துரு ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வாட்ஸ்அப்லும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.